ஹை பட்டிஸ். ஸோ பொதுவாகவே புக்கு படிக்கிற கம்யூனிட்டி, புக்கு படிக்கிற குரூப்பில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து புக்கு படிக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஏற்படுத்தியிருந்தாலும் அவங்க பெரும்பாலும் சொன்ன புக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். என்னடா எல்லாரும் பொன்னியின் செல்வன் சொல்கிறீங்களா அப்படின்ற புக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பித்தவன் தான் நான். அந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதாபாத்திரம் என்ன ரொம்ப தாக்கிச்சு, அந்த கதாபாத்திரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் இஸ் நல்லதத்தன் நந்தினி. ஸோ நந்தினி அப்படிங்கிற பெண் வந்து சீஸ் அ பியூட்டிஃபுல் உமன், சீஸ் அ வண்டர்ஃபுல் உமன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த புக்கு த்ரூ அவுட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு மாய வலை மாதிரி நந்தினி கிரியேட் பண்ணுற ஒரு வெப்புக்குள்ளே விழாத ஆம்பளையே கிடையாது, எக்ஸப்ஷனிஸ் வந்தியத்தேவன். ஸோ இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக நம்ம கல்கி வந்து வடிவமைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு புக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 2500 பேஜஸ்க்கு மேலே. அந்த அஞ்சு புக்கை படித்து முடித்தவங்க கூட நந்தினியோட அப்பா யார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியுது. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருக்கும் நம்ம கல்கியோட ரைட்டிங் ஸ்டைல், நந்தினியோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம். ஏன்னா புக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு பரிதாபமான ஒரு 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 மனநிலை வந்து உங்கள் மேலே உங்களுக்கு வரும். அது மட்டும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது வா வந்து வேறு லெவலில் ரிவெஞ்சர் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். சில சமயங்கள் அவங்க மேலே கோபம் வரும். ஸோ அப்படி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பல எமோஷன்ஸ் அந்த கேரக்டர் மேலே காட்ட வைக்கும். ஸோ அந்தளவுக்கு பல எமோஷன்ஸாக இந்த புக்கு ஃபுல்லாக ஜேர்னி ட்ராவல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நைட்டு 3 மணி இருக்கும் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ வந்து இனிமேல் இந்த புத்தகத்தில் இந்த கதாபாத்திரம் இடம் பெறாது அப்படின்னு கல்கி சொல்லும் போது என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம என் கண்ணிலேருந்து கண்ணீர் சிந்துச்சு. இது உண்மை. ஸோ இதை வந்து பொன்னியின் செல்வன் படித்து யாராக இருந்தாலும் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் நம்ம நந்தினி. ஸோ அவள் வந்து ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் உமன், ஷீ கேன் டூ எனி திங். ஒரு பெண்ணு நினச்சா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நந்தினி தான். ஸோ எனக்கு இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் இந்த புக்கை வந்து கதையாக்குறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து மணிரத்னம் அந்த டாஸ்க் எடுத்திருக்காரு. பட் நந்தினி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம இமேஜினேஷனில் ஒரு விதமாக வடிவமைச்சு வச்சுருப்போம். ஷீ இஸ் போல்ட் அண்ட் பிரேவ் அஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி அழகையும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ வந்து அனுஷ்கா தான் கரெக்டாக செட் ஆகுங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. பட் மணிரத்னம் சோஸ் ஐஸ்வர்யா ராய். அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராய் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன், நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நந்தினின்ற கேரக்டரை நம்ம ஐஸ்வர்யா ராய் எப்படி ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபார் ஹர் இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ இஃப் யூ வாண்ட் டு விட்னஸ் த ரியல் பியூட்டி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபிக்ஷன், அப்படி இருந்தாலும் வந்து சி இஸ் சம்மன் நம்ம எமோஷனை கொட்டியை நல்லா வச்சதுனால ஐ கால் ஹர் ரியல். ஸோ ஐ விஸ் நந்தினி டூ எக்ஸிஸ்ட் இன் ரியல் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் ஹவு இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு இட் ஃபீல்ஸ், அது அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் பொன்னியின் செல்வன் அண்ட் ஃபால் இன் லவ் வித் நந்தினி. ஸோ நந்தினி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படித்த கல்கிக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இந்த புத்தகத்தின் கடைசியில் வந்து கல்கி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த புக்கு படித்த ரீடர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்கார். அதில் கூட நந்தினியின் கதி என்ன அப்படின்னு கேட்டபோது நம்ம கல்கி சொன்னது என்னன்னா, நந்தினி அவள் இறக்குறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் போய் பார்க்குறா, தன்னை பற்றின ரகசியங்களை அவகிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரே தவிர கடைசி வரைக்கும் அந்த நாட்டை அவிழ்க்கவே இல்லை. ஸோ அதுக்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா கல்கி வந்து ரீஇன்கார்னேட் ஆகி வரணும், அதாவது கல்கி மறுபிறவி எடுத்து வந்து சொன்னால் மட்டும்தான் நந்தினி யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மிஸ்ட்ரி எனக்கு வந்து நந்தினி கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நந்தினியை படித்து அவளை ஃபீல் பண்ணி அவன் மேலே காதல் வயப்பட்ட ஒரு ரீடரில் நானும் ஒருவன். ஸோ திஸ் வீடியோ இஸ் டெடிக்கேட்டட் டு நந்தினி ஃப்ரம் பொன்னியின் செல்வன். நன்றி, வணக்கம்.